ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப சுலபமாக நல்ல சூப்பரான சுவையான சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது இந்த ஈவினிங் ஸ்நாக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் இது கூட ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நான் யூஸ் பண்ணுற இந்த கப்புடைய அளவு வந்து கால் லிட்டர் அளவுடைய கப் வந்து எடுத்திருக்கேங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க இந்த மாவை புட்டு மாவை பதத்துக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவுடைய பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி கையில் மாவு எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா இப்படி உருண்டையாக நிற்கணும் இதை கையில் வச்சு இந்த விரல் வச்சு அழுத்தும் போது இப்படி பொடி பொடியாக உதிர்ந்து விழணும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க இப்போது இந்த மாவு கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க எவ்வளோக்கு எவ்வளவு தேங்காய் சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்ல சுவையை வந்து அதிகப்படுத்தும் இப்போ நல்லா விட்டாச்சு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுலில் உள்ள வச்சிடலாம் இந்த மாவு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இது வேகட்டும் இந்த மாவு வேகிறதுக்குள்ளார நம்ம மற்ற பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம் இந்த இட்லி மாவில் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மாவை அரைச்சி புளிக்க வச்ச மாவு தான் இது ஒரு நாளில் இருந்து அஞ்சு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து விட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இது வந்து நம்ம மேல் மாவாக யூஸ் பண்ண போகிறோம் இதுவும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணுன்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கோம் அவ்வளோதாங்க சர்க்கரை சேர்த்து விட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட பயன்படுத்தலாம் அது வந்து கலர் மாறி வரும் இப்போ இட்லி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டுக்கலாம் இது நல்லா வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி தோலோடு எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா தோல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக பொடி பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி குறை குரான்னு பிடிச்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கலரே கொஞ்சம் மாறி வந்திருக்கு கையில் எடுத்து இப்படி வந்து தேய்ச்சி பார்த்திங்கன்னா அப்படி இப்படி உருண்டை பிடிக்க வரும் இந்த மாதிரி போய் பார்த்து பார்க்கும்போதே தெரியும் மாவு நல்லா வெந்திருக்குன்னு பத்து நிமிஷம் வெந்தாலே போதுங்க அதிக நேரம் வேகணுன்ற அவசியம் இல்லை வெந்த கேழ்வரகு மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே கலந்து விட்டுக்கோங்க வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளமும் பயன்படுத்தலாங்க அல்லது நாட்டு சர்க்கரையும் பயன்படுத்தலாம் சூடாக இருக்கும்போதே போட்டு மிக்ஸ் பண்ணுறனால அது சட்டுன்னு வந்து கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கலந்து விட்டு நம்ம இதில் வந்து உருண்டை மாதிரி பிடிக்க போகிறோங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரல அப்படின்னா நீங்கள் இதில் லேஸாக தண்ணி தெளித்து விட்டு கலந்து விட்டுக்கலாம் இது நல்லாவே உருண்டை பிடிக்கிற பதத்தில் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பொடியாகுதுன்றனால நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து விட்டு இதை வந்து கலந்து விட்டுக்கிறேன் இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம கேழ்வரகு மாவு புட்டு செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் செஞ்சுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கோம் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவில் எக்ஸ்ட்ராவாக நெய்யோ அல்லது எண்ணெயோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து இப்படி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம எடுத்துருக்க இந்த ஒரு கப் மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு உருண்டைக்கிட்ட வரும் நீங்கள் இப்படியே ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டுருவாங்க அந்தளவுக்கு நல்லா சுவையாக டேஸ்டியாக தான் இருக்குங்க எல்லா மாவையும் உருண்டைக்குலாம் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த சைஸில் பதிமூணு உருண்டைக்கிட்ட வந்திருக்கு நம்ம கலந்து வச்சுருக்க இட்லி மாவும் ரெடியாக இருக்குது இப்போ இந்த உருண்டையில் எல்லாத்தையும் இந்த இட்லி மாவில் போட்டு முக்கி எடுத்து பனியாரக்கல்ல போட்டு சுட்டெடுக்க எடுக்க போகிறோம் இது ரொம்பவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங்ஸ் நான் கிறிஸ்பியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக இந்த இட்லி மாவில் போட்டுக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பனியாரக்கல் வச்சுக்கலாங்க இது ஸ்வீட்டுன்றனால நான் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் குழியில் ஊற்றுனா நெய் எல்லாமே நல்லா சூடாயிருச்சு நல்லா சூடானதும் இப்போ நம்ம உருண்டைகள் உருட்டி இட்லி மாவில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த உருண்டையோடு சேர்த்து கொஞ்சம் இட்லி மாவும் எடுத்து இந்த பனியார கல்லில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுலேயும் போட்டுக்கலாங்க இது மேலே லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ள வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் எல்லா சைடுமே நல்லா லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த பணியாரத்தை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ஸ்டஃப் பண்ண ஸ்வீட் பணியாரமாக ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாகாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா சூடாக செஞ்சு வச்சு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க ஒன்றும் இல்லைங்க நாலு கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு எல்லா சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் இதுலேருந்து எடுத்துடலாம் எல்லா பணியாரமே ரெடியானதும் இந்த குழியிலேருந்து எடுத்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேங்க வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கோங்க உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிப்பி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்